Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to hi guys, welcome to Nikki Freak YT. இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நேத்து ஒன் பிளஸ் அபிஷியல் இன்ஸ்டாகிராம்ல என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ரிடில் மாதிரி வச்சிருந்தாங்க. அவர் நெக்ஸ்ட் ஏர் டிராப் இஸ் யுவர் அல்டிமேட் வெப்பன் அப்படின்னு போட்டு, கீழே வந்து திங்ஸ் வில் லுக் அ ஹோல் லாட் ஸ்மூத்தர் ஃப்ரம் நவ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் இதை வந்து கமெண்டில் எல்லோரும் கண்டிப்பாக 90 Hz தான் வரப்போகுது, 90 Hz தான் வரப்போகுது, 120 Hz வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் போட்டிருந்தாங்க. ஆப்வியஸ்லி எல்லோரும் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி 90 Hz வந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை, லாஸ்ட் மந்த் ஃபோர்ட்நைட்டோட டைப் பண்ணி 90 Hz கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து பப்ஜியோட டைப் பண்ணி 90 FPS கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்லேயும் ஒர்க் ஆகிறது இல்லை, ஒன்லி ஸ்மூத்தில் மட்டும்தான் வரும். நீங்கள் பேலன்ஸ்டு HDR போட்டிங்கன்னா உங்களால் 60 FPS தான் விளாட முடியும். நீங்கள் வந்து ஸ்மூத் போட்டிங்கன்னா உங்களுக்கு 90 FPS அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த 90 FPS கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ரியலாகவே ஒரு வேறு லெவல் ஃபீல் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளேயும் போயிட்டு, ஒன் ப்ளஸோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அங்கேயும் வந்து டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ஹெட்ஸ் வந்து 90 Hz வைக்கணும். அப்படி இல்லைனா இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ரேட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. மேபி நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற ஃபூட்டேஜ்லேருந்து உங்களால் 90 Hz பிக்கப் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோ வந்து யூடியூப்பில் 60 Hz வரைக்கும் தான் சப்போர்ட்டடு. என்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒன் ப்ளஸ் யூஸராக இருந்தால் உங்களால் அந்த மூமெண்ட் பண்ணும்போது, ஜிகில் பண்ணும்போது, ஒரு ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக நீங்கள் வந்து பப்ஜியில் திரும்புகிறீங்க, ஓடுறீங்க அப்படிங்கும்போது உங்களால் அந்த 90 FPS டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃப்ரம் 60 FPS உங்களால் அந்த 90 FPS டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக. இது வந்து என்ன கேட்டால் ஒரு நல்ல அப்டேட்னு தான் சொல்லுவேன். பார்க்கவே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. கேம் விளையாடுறதுக்கே வந்து ஒரு ஆசையாக இருக்குது. இது ஒரு நல்ல அப்டேட் தான் பப்ஜி சைட்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் வந்து இது எல்லா ஃபோனுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஒன் ப்ளஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஈவன் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ரோக் த்ரீயில் 144 Hz, ஆனால் அவங்களுக்கு கூட இந்த 90 Hz வந்து சப்போர்ட்டர் கிடையாது. ஏன்னா இது வந்து இவங்க ஒன் ப்ளஸோட டைப் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்ஸ்ன்னு தெரில, மேபி இது ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆச்சுன்னா குளோபலி எல்லா மொபைல்ஸ்க்கும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ப்ளஸில் 90 Hz எப்படி இருக்குன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். I'm stable, oh yeah, no rival, oh yeah, you know me, I have only a path, I'm lonely, but damn.